வெல்கம் டு லேன் வித் நவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலாய்ட்ஸ் இது நம்ம எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமங்கள் சேர்மங்கள் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த உடைய ஒரு கன்டினியூஷன் தான் இந்த மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றதும் எப்படி நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்றதுல தனிமங்கள் அப்படின்றதுல மூன்று வகைகள் இருக்குது அதுதான் மெட்டல்ஸ் அதாவது உலோகங்கள் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்ற உலோக போலிகள் அப்படின்ற ஒரு வகை நான் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய அலோகங்கள் மேஜரா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பற்றி நம்ம பார்த்திருப்போம் அதோடைய பண்புகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம் இந்த கிளாஸ்ல நம்ம ஸ்பெசிபிக்கா மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள் அப்படின்னு சொல்றோம் சரி உலோக போலிகள் அப்படின்றத முதல்ல என்ன அது என்னென்ன பொருட்கள் எல்லாம் உலோக போலிகள் அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் உலோக போலிகள்னா என்ன அப்படின்றது சொல்றேன் உலோக போலி அப்படின்னு சொல்லிட்டு பேர்லயே தராங்க இல்லையா மெட்டல் லாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா என்னது அப்போ உலோகங்கள்னும் இதை சொல்ல முடியல அலோகங்கள்னும் இதை சொல்ல முடியல உலோகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா அப்போ உலோக போலிகள் அப்படின்றது நம்ம உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் இது ரெண்டுத்துடைய பண்புகளையும் ஒன்றாக சேரப்பெற்ற சில தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ உலோக போலிகள்னா அது ஒரு தனிம வகை அந்த தனிமங்களுக்கு உலோகங்கள் அலோகங்கள் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டு பேருடைய ப்ராப்பர்டிஸுமே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது என்ன மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு உலோகங்களை ஒரு வகையான ஒரு தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் மெட்டல் ஆய்ட்ஸ்ன்னு சொல்லிடும் சரியா இவங்க ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா பண்புகளையும் பெற்ற சில தனிமங்கள் ஓகேவா எலமெண்ட்ஸ் ஓகேவா இந்த எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்லிடுறோம் மெட்டல் ஆயிட்ஸ் சரி இந்த மெட்டலாய்ட்ஸ் என்னென்னலாம் நமக்கு இருக்கு என்னென்ன தனிமங்களை நம்ம மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லலாம் உலோக போலிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கலாம் மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கால்சியம் சோடியம் அயன் காப்பர் நிக்கல் கோல்டு சில்வர் டின் மெர்குரி இதெல்லாம் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா பார்த்துருப்போம் இல்ல அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கார்பன் நியான் ஓகேவா நைட்ரஜன் ஆர்கன் கிரிப்டான் ஜெனான் ஓகேவா இந்த மாதிரி ஆக்சிஜனை சொல்லலாம் இதை ஹைட்ரஜனை சொல்லலாம் ஹீலியம் சொல்லலாம் இதெல்லாம் நான் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா பார்த்துருப்போம் அயோடின் ஓகேவா சல்ஃபர் இதெல்லாம் நான் மெட்டல்ஸ் இதே மாதிரி மெட்டல் ஆயிட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன யாரெல்லாம் மெட்டல் ஆயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு ஏழு தனிமங்களை சொல்கிறாங்க ஓகேவா என்னென்ன இந்த ஏழு தனிமங்கள் ஓகே முதல்ல ஓகே போரான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் ஓகேவா சிம்பிள் என்ன பி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அடி தந்து வச்சிருப்பாங்க ஓகேவா பி அப்படின்னா போரான் ஓகே போரான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் ஓகேவா ரெண்டாவது

ஆன்டிமணி அப்படினு சொல்லக்கூடியது அடுத்து SB அப்படினு சொல்லக்கூடிய இந்த தனிமம் இந்த நாலு தனிமங்களும் என்ன மெட்டலாய்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் சில தனிமங்கள் இருக்கு அந்த தனிமங்கள் யாரலாம் ஓகேவா TE அப்படினு சொல்லக்கூடிய தனிமம் ஓகேவா சிம்பிள் என்ன TE TEனா டெலூரியம் ஓகே டெலூரியம் டெலூரியம் அப்படினு சொல்லக்கூடிய தனிமம் என்ன ஒரு மெட்டலாய்ட் அப்படினு சொல்றோம் அடுத்து PO பொலோனியம் ஓகே பொலோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் இந்த தனிமங்கள் தான் என்ன சொல்றோம் நம்ம மெட்டல் ஆய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் போரான் சிலிக்கான் ஜெர்மானியம் ஆன்டிமனி அண்ட் அடிஷ்னலா இன்னொரு ஒரு தனிமம் பாருங்க ஆர்சனிக் ஏ எஸ் ஆர்சனிக் ஆர்சனிக் சரிங்களா அப்போ மொத்தம் ஒரு ஏழு தனிமங்கள் நம்ம பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல ஏழு தனிமங்களை தந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம பார்க்க காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் வியூல நம்ம பார்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் நான் எந்த ஸ்கூல் புக்ஸ் சொல்றேன் அப்படின்னா சமச்சீர் நியூ புக்ஸில் கெமிஸ்ட்ரியில் நான் அதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா அதில் என்ன தந்திருக்காங்க இந்த இந்த எண்ணிக்கையில் தான் வந்து நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா மெட்டலாய்ட்ஸ் வியூ பொறுத்த வரைக்கும் அதோடைய நம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ்லேயே இருக்குது ஓகேவா சேஞ்சஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா சிலருடைய அக்செப்டன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எட்டு தனிமங்கள் இருக்குது மொத்தம் ஒன்பது தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிமங்கள் தரப்படுது எந்த தனிமங்கள் இந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக ஓகே நம்ம புக்ஸில் என்ன தந்து வச்சுருப்பாங்க ஒரு ஏழு தனிமங்களை தந்து வச்சுருக்காங்க இந்த ஏழு தனிமங்கள் அதனால தான் பீரியடிக் நமக்கு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஓகே அதனால இந்த ஏழு தனிமங்கள் பார்த்து வச்சுக்கோங்க யார் அந்த ஏழு தனிமங்கள் போரான் சிலிகான் ஜெர்மானியம் ஆன்டிமனி டெலூரியம் பொலோனியம் ஆர்சனிக் சரியா அப்போ இந்த ஏழு தனிமங்கள் இதுதான் மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சரி மெட்டலாய்ட்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா சரி எப்படி ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கு இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவங்க கிட்ட வந்து ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா எப்பவுமே ஜென்ரலாக எல்லா எலமெண்ட்ஸுக்குமே என்ன கெமிஸ்ட்ரி தானே படிக்கிறோம் அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அது ஒரு பொருட்கள் அப்படின்னாலே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் இல்லையா வேதியியல் பண்புகள் இயற்பியல் பண்புகள் ஓகேவா வேதியியல் பண்பு மற்றும் இயற்பியல் பண்புகள் ஓகேங்களா பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சரிங்களா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே ஒரு பொருளுக்கு இருக்கணும் இந்த மெட்டலாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் யார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க ஓகேவா யார் மாதிரி இருக்கும் வேதியியல் பண்புகள் பொறுத்த வரைக்கும் மெட்டலாய்ட்ஸ் நான் மெட்டல்ஸ் மாதிரி செயல்படும் ஓகேவா மெட்டலாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேதியியல் பண்புகள்ல எப்படி செயல்படுது நான் மெட்டல்ஸ் மாதிரி செயல்படும் ஓகேவா அதே மாதிரி இயற்பியல் பண்புகள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னு பார்த்தா மெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா இயற்பியல் பண்புகள் எக்ஸாம்பிள் இப்போ சிலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகேவா சிலிகான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சிலிகான் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெட்டலாய்டு என்ன நேச்சர் இதுக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாலிட் ஸ்டேட்டா இருக்கும் இது ஓகே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல என்ன ஸ்டேட்ல இருக்கும் இந்த சிலிகான் ஒரு சாலிட் ஸ்டேட்டா இருக்கும் ஆனா இந்த சாலிட் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய சிலிக்கானுக்கு ஒரு நேச்சர் கிடையாது ஓகேவா ஜென்ரலா மெட்டல்ஸ் சாலிட்ஸா இருக்கா சாலிட்ஸா இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் என்ன பண்ணலாம் ஒரு கம்பி மாதிரியோ இல்லைன்னா ஒரு தகடு ஒரு பிளேட் மாதிரியோ மாற்ற முடியும் ஒயர் ஆர் ஒரு பிளேட்ஸ் மாதிரி மாற்றலாம் அதான் நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்டிஸ் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதாவது பிரிட்டல் சாரி நம்ம மெல்லியபிள் அண்ட் நான் மெல்லியபிள் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கம்பிகள் மாதிரியோ தகடுகள் மாதிரியோ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் யாரும் மெட்டல் ஆர் மெட்டல்ஸ் ஆனா இந்த சிலிக்கான் பொறுத்த வரைக்கும் என்னதான் அது சாலிடா இருந்தாலும் அதை கம்பியாவோ இல்லைன்னா தகடுகளாவோ டக்டைல் அண்ட் மெல்லிபல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இல்லை ஓகேவா அதுதான் நம்ம என்ன என்ன பார்க்குறோம் இந்த சிலிகான் பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டிஸுமே வச்சிருக்கக்கூடியவங்க அப்படிதான் இந்த நான் இந்த மெட்டலாய்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு இருப்பாங்க ஓகேவா மெட்டல்ஸ் உடைய கேரக்டரும் இருக்கும் நான் மெட்டலுடைய ஒரு கேரக்டரும் இருக்கும் இதுல சாலிட் அப்படின்றது யாருடைய கேரக்டர் மெட்டலுடைய கேரக்டர் அப்போ நான் மெல்லியபிள் நான் டக்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பிகளாகவோ தகடுகளாகவோ மாற்ற முடியாத ஒரு தன்மை யாருடைய தன்மைன்னு பார்த்தா நான் மெட்டல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி ஓகேவா அதே மாதிரி இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் பார்க்குறோம் இல்லையா இவை ரெண்டுமே வந்து மின்சாரத்தை வெப்பத்தை வந்து கடத்தக்கூடிய ஒரு வகையான மெட் மெட்டலாய்ட்ஸ் ஓகே வெப்பம் மற்றும் மின்சாரத்தை இவங்க ரெண்டு பேரால நல்லா கடத்த முடியும் அப்படின்றாங்க எப்போ அப்படின்னு பார்த்தா சில ஸ்பெசிஃபிக்கான சில சுச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடய ப்ரெஷரோ இல்லைன்னா அதோடைய டெம்பரேச்சரோ சேஞ்ச் பார்க்கும் போது ஓகேவா அல்டிமேட்டாக ப்ரெஷர் ஓகேங்களா அந்த மாற்றுறது மூலயமா இது இதுக்கு தரக்கூடிய அழுத்தத்தை மாற்றுறது மூலயமா இதுல மின்சாரத்தை உருவாக்க முடியும் ஓகே மின்சாரம் கடத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றுதான் இந்த மெட்டலாய்ட்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா அப்போ சிலிகான் ஜெர்மனியம் என்ன தன்மை இருக்கு மின்சாரத்தை கடத்தும் தன்மை இருக்கு ஜென்ரலாகவே மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றத என்ன கண்டெக்டிவிட்டி பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்க்கு பார்த்துருப்போம் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கடத்தக்கூடிய ஒரு ஒரு பொருட்கள் ஒரு எலமெண்ட்ஸ் பார்த்துருப்போம் அதாவது நற்கடத்திகள் ஓகே குட் கண்டெக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்துருப்போம் நான் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் போர் கண்டெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் சரியா ஒரு ஒரு தீய ஒரு ஒரு கண்டெக்டிவிட்டி ரொம்ப குறைவாக வந்து கடத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றதுதான் இந்த நான் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா ஆஹ் அது சுத்தமா அதே மாதிரி அதில் விளக்கமா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மொத்தமா கடத்தவே செய்யாதுன்னு சொன்னா அது இன்சுலேட்டர்ஸ் அந்த பண்பு இது கிடையாது இதால கடத்த முடியும் ஆனா ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துற லெவலுக்கு கடத்த முடியாது இந்த நான் மெட்டல்ஸால் அதே மாதிரி இந்த மெட்டலாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கடத்தக்கூடிய திறன் பொறுத்த வரைக்கும் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும் ஒரு உலோகத்தை கம்பேர் பண்ணும்போது மெ ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டெக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் பொறுத்த வரைக்கும் மெட்டலாய்ட்ஸ்ல கம்மியா இருக்கும் அதனாலவே அந்த கண்டக்டிவிட்டிக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா செமிகண்டெக்டிவிட்டி ஆர்ஸ் இதை அ அதனால இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தா செமிகண்டக்டர்ஸ் ஓகேவா குறை கடத்திகள் குறை கடத்திகள் ஓகேங்களா அப்போ குறை கடத்திகள் அப்படின்ற வார்த்தை பொறுத்த வரைக்கும் மெட்டலாய்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அது ஒரு குறை கடத்திகள் அது ஒரு செமி கண்டக்டிவிட்டி நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வகையான தனிமங்கள் செமிகண்டக்டிவிட்டினா என்ன உலோகங்களை விட குறைவா வந்து அதோடைய கடத்தும் திறன் இருக்கும் மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தக்கூடிய திறன் ஓகேவா அப்போ இதுதான் டோட்டலாக மெட்டலாய்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம் இந்த மெட்டலாய்ட்ஸ்ன்றது ஓகேவா மெட்டலாய்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க முதல் விஷயம் மெட்டலாய்டு அப்படின்னு சொன்னாலே உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை பெற்றவை ஓகேவா மெட்டல்ஸ் ஆர் Element, those elements have both metal and non ஸ் ஓகேங்களா இதுதான் அதோடைய டெஃபினேஷன் ஓகேங்களா ஒரு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரெண்டு பேரிடர் கேரக்டர்ஸுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு எலமெண்ட்ஸ் இவங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லலாம் யார்லாம் மெட்டலாய்ட்ஸ் சொல்லிட்டு தெரியணும் ஓகே யார்லாம் மெட்டலாய்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் போரான் சிலிக்கான் ஜெர்மானியம் ஆன்டிமனி டெலோரியம் பொலேனியம் ஆர்சனிக் ஓகேவா இவங்க தான் யாரு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா அப்ப இந்த மெட்டலாய்ட்ஸ் மூணாவது விஷயம் என்ன இது என்ன நேச்சர்ல இருக்கும் ஓகேவா நேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சர்ஸ் அதோடைய பண்புகள் ஓகே வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் பொறுத்த வரைக்கும் மெட்டலாய்ட்ஸுக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு பார்க்கும் வேதியியல் தன்மைகள் எல்லாம் இந்த மெட்டலாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மெட்டல்ஸ் உடைய கேரக்டரை பண்ணணும் சரிங்களா ஒரு அலோகத்துடைய பண்புகள் மாதிரி தான் இது இதோடைய கெமிக்கல் நேச்சரும் இருக்கும் வேதியியல் பண்புகள் அலோகங்களை போன்ற வேதியல் பண்புகளை காமிக்கக்கூடியது ஓகேவா அதே மாதிரி உலோகங்கள் மெட்டல்ஸ் மாதிரி பிசிக்கல் கேரக்டர் இயற்பியல் பண்புகளை தான் யாரு மெட்டல் ஆயிட்ஸ் ஓகேவா இது அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கண்டக்டிவிட்டி கேரக்டர் ஓகே கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே குறை கடத்திகள் ஓகேவா மின்சாரம் வெப்பத்தை இதெல்லாம் கடத்த முடியும் ஆனால் ரொம்ப குறைவா கடத்தும் எதை கம்பேர் பண்ண அப்படின்னு பார்த்தா மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும் போது இது ரொம்ப குறைவாக கடத்தும் அதனாலதான் இது என்ன சொல்றாங்க குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே முக்கியமான ஒரு ரெண்டு மெட்டலாய்ட்ஸ் இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய பயன்பெற்ற ஒரு மெட்டலாய்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஓகேவா மின்சாரங்களை கடத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு மெட்டலாய்ட் டைப்ஸ் ஓகேவா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஜென்ரலா இதுக்கு கடத்தக்கூடிய நேச்சர் வராது ஆனா இதெல்லாம் இதோடைய ப்ராப்பர்ட்டீஸை சேஞ்ச் பண்றது மூலிமா கடத்தக்கூடிய தன்மைக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதுதான் இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் மின்சாரங்களில் பயன்படுத்தக்கூடியது பயணம் பெறும் ஓகேவா அதே மாதிரி இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் எப்படி மின்சாரத்துல பயன்படுத்தப்படுது அதே மாதிரி நம்ம ஆர்சனிக்னு சொல்றோம் இல்லையா பட்டாசுகளில் பயன்படுத்தப்படும் ஓகே பட்டாசுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மெட்டல் லாய்ட்ஸ் யார் இந்த ஆர்சனிக் ஓகேவா ஃபயர் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்றாங்க இந்த ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டலாய்டு ஓகேவா இதுதான் ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய மெட்டலாய்ட்ஸ் ஓகே மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன ஒரு எலமெண்ட்டுடைய குரூப்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ